ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜ் அண்ட் நான்வெஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நேந்திரம் சிப்ஸ் தான். அதுக்கு நான் ரெண்டு நேந்திரம் பழம் பச்சை பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதோட தோலை வந்து உரிச்சிக்கலாம். அந்த மூணு கார்னர்லேயும் கத்தி வச்சு கட் பண்ணி உரிங்க, அப்போ தான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு உரிச்சிக்கோங்க. லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஏன்னா அதில் பால் இருக்கும், அது கையில் ஒட்டிக்கும். இப்படி கோடு போட்டு அப்புறம் உரிங்க, அப்போ வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. உரிச்சிட்டு கத்தியில் வந்து ரெண்டு கார்னர்ஸையும் கட் பண்ணிடுங்க, ஸோ தட் ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைசரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு கத்தியில் கட் பண்ண தெரிஞ்சால் ரொம்ப தின் ஸ்லைஸாக கத்தியிலையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கார்னரை வெட்டிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே சிம்பிள், இல்லை செய்கிறக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, அப்படியே எண்ணெய் காய காய நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி உள்ளே விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தனியாக ஸ்லைஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ டைம் ஸ்நாக்ஸ். இப்போ வந்து நான் உப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் உப்பு கடைசியில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் வந்து எண்ணெயில் சேர்ந்தா எண்ணெயில் உப்பு தண்ணி சேர்ந்தால் சிப்ஸ் கூட ஈவனாக கலங்கும். அதனால் இப்போ வந்து வெந்துருச்சு, வெளியே எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இது நமுத்தே போகாது, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன். இது ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.